கூட்டம் நடத்தினா வந்து போலீஸ் யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் தான் நிற்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா பின்னாடி ஒரு 10 போலீஸ், முன்னாடி 10 போலீஸ், சுத்தி ஊரை சுத்தி கூட்ட சுத்தி நின்று போலீஸ் நிக்க வச்சிருக்காங்க. எதுக்காக போலீஸ் வந்திருக்காங்கன்னா, நம்ம என்ன கேட்கறோம், எல்லா இந்துவும் சாமி கும்பிடுறோம், சாமி கும்பிடுறதுக்கு வழி விடுன்னு சொல்லி கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டம் நடத்தினா அதுக்கு எவ்வளவு பெரிய பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய சூழல் இங்க இருக்கு என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கின்றது. இங்கே நிறைவாக நம்முடைய அன்பு தலைவர் ஜிஆர் அவர்கள் பேசியிருக்கின்றார். அதே போன்று இந்த பிரச்சனையில தொடர்ந்து நீண்ட நெடுங்காலமாக களத்திலும் நீதிமன்றத்திலும் போராடி கொண்டிருக்கூடிய மதுரையை சார்ந்த நம்முடைய அன்பு தோழர் வாஞ்சிநாதன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் இருவரும் இங்கே பேசியிருக்கின்றார்கள். தோழர்கள், பொதுமக்கள் கட்டாயம் அவருடைய பேச்சை முழுமையாக கேட்க வேண்டியிருக்கின்றது என்பதை நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நண்பர்களே, இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் கேரளாவில் இருக்கின்றார். நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் வைக்கம் போராட்டர்கள் என்று அழைக்கப்பட்ட அந்த போராட்டத்தினுடைய நூற்றாண்டு வந்து கேரளாவில் மிக எழுச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றது. இந்த வைக்கம் நூற்றாண்டு கொண்டாடக்கூடிய தினத்தில் தமிழகத்தில் அனைத்து இந்துக்களையும் அர்ச்சர்களாக்கி என்ற முழக்கத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்னெடுத்திருக்கின்றதை இங்கே நான் பெருமையோடு பதிவு செய்ய விரும்புகின்றேன். அந்த போராட்டத்தின் தொடர்ச்சி இங்கே இருக்கின்றது. நண்பர்களே, இந்த தீர்ப்பு வந்தது பார்த்தீங்கன்னா, மதுரை உயர் நீதிமன்ற தீர்ப்பு வந்து முதல்ல சென்னையில திராவிடர் விடுதலை கழகத்தை சார்ந்த தோழர் தான் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் வள்ளுவர் கோட்டத்தில். அந்த ஆர்ப்பாட்டம் நான் கலந்து கொண்டேன். அங்கே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நம்முடைய கருத்துக்களை எடுத்துரைத்தோம். அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா, வந்து இங்கே நம்முடைய பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில தோழர் மருதேன் அவர்கள் வந்திருக்கின்றார். அவரும் நம்முடைய ரங்கநாதன் அவர்களும் இந்த குறித்து நீண்ட உரைகளை அங்கே நிகழ்த்தினார்கள். அவரோடு நம்ம பேசணும். அதை ஒட்டிதான் வந்து என்னன்னா, இந்த பிரச்சனையை குறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயற்குழு மிக தெளிவான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிய ஒரே அரசியல் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. இந்த பிரச்சனையில தமிழ்நாடு அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும், மேல்மூடு செய்ய வேண்டும், இது ஒரு கோவில் என்பது ஒரு குறிப்பிட்ட சாதியினுடைய உறைவிடமாக இருப்பதை அனுமதிக்க முடியாது என்று தெளிவாக தீர்மானம் போட்டது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. எனவேதான் நம்ம ஒரு பிரச்சார இயக்கத்தை முன்னெடுத்தோம். கடந்த வாரம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மத்திய சென்னை மாவட்டம் முழுக்க அந்த பிரச்சார இயக்கத்தை துண்டறிக்கை கொடுத்தோம். இந்த பிரச்சனையுடைய விரிவான விவரங்களை இங்கே நம்முடைய சுவாமிநாதன் தோழர்களும் பிரியா அவர்களும் இங்கே விரைவாக பேசினார்கள். அந்த உள்ளடக்கிய துண்டு பிரசுரத்தை கோயில் கோயிலா போயிட்டு கம்யூனிஸ்ட் கட்சி கொடுத்தோம். எங்க போய் நின்று கொடுத்தோம்? கோயில் வாசல போய் கொடுத்தோம். கோயில் வாசல போய் கொடுக்கும் போது பல பார்ப்பனர் இல்லாத சாமி கும்பிடுறவங்க வந்து நம்ம கிட்ட நன்றி தெரிவித்தார்கள். அவர்கள் யாரெல்லாம் இறை வழிபாட்டோடு இருக்கிறார்களோ அவர்கள்லாம் வந்து நீங்க நல்லது செய்றீங்க, இந்த பிரச்சனை பல்வேறு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார்கள். அந்த அளவுக்கு இந்த பிரச்சனையுடைய வீரியம் இருக்கின்றது. என்ன பிரச்சனை? ஒரு சாமி கும்புற ஐயர் வந்து யாருன்னு நம்ம சாமி கும்புறாலும் தெரியாது. எங்க அம்மா எங்க ஆயா கோயிலுக்கு போதுனா ஐயர் வெள்ளையா இருக்காரா என்ன பண்ண தெரியாது. சாமி கும்பிட்டோமா, திருநூறு கும்பிட்டோங்கிறா, அந்த பூ கொடுத்தா பழம் கொடுத்தா வாங்கிட்டு வந்துடும். ஆனா அந்த கோயிலுக்குள்ள ஐயரே பெரிய விஷயமா இருக்குன்றதுதான் பிரச்சனை. இப்போ திருச்சி வயலூர் முருகன்ல மூன்று பேர் அர்ச்சகர்கள், ஒருவர் பார்ப்பனர், ரெண்டு பேர் பார்ப்பனர் அல்லாதவர். நீதிபதி என்ன சொல்றாருன்னா, இந்த பார்ப்பனர் எல்லாம் நியமிக்கப்படுது தப்புன்றார். அது குறித்துதான் இப்ப ஜிஆர் அவர்களும் வாஞ்சிநாதன் விரிவா பேச இருக்கின்றார்கள். அந்த தீர்ப்பு அப்படி கொடுப்பதற்கு நீதிமன்றத்துக்கு உரிமை இல்லை என்பதுதான் நம்முடைய பார்வை. ஏன்னா உச்ச நீதிமன்ற தீர்ப்பெல்லாம் மிக விரிவாக எடுத்து பார்த்தால் மதுரை உயர் நீதிமன்றம் என்பது மதுரை உயர் நீதிமன்ற நீதிபதி அவர்கள் ஒரு சனாதன கோட்பாட்டு அடிப்படையில இந்த தீர்ப்பு வழங்கியிருக்கிறார் என்பதை நாம் கடுமையாக கண்டனத்தோடு பதிவு செய்ய விரும்புகின்றோம். நீங்க எப்படி செய்ய முடியும்? அதனாலதான் போட்டிருக்கோம், அரசியல் சாசனப்படி நீதிமன்றம் செயல்பட வேண்டுமா, சனாதன கோட்பாடு அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்று நாம் கேட்கின்றோம். எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும் போது மகாராஜன் கமிட்டி போறாரு, இப்போ ஏ கே ராஜன் கமிட்டி இருக்கின்றது. இவங்க ரெண்டு பேரும் நீதி அரசர்கள், சாமி கும்புறவங்க. ஏ கே ராஜன் அவர்கள் எல்லா கோயிலும் போய் பார்த்தார். ஆகமம் என்றால் என்ன? ஆகமம் என்பது கோயில் கலை, அந்த எப்படி கட்டப்படணும், முன்னாடி நந்தி இருக்கணும் என்ற மாதிரி ஒரு ரூல்ஸ். இந்த ரூல்ஸ் பிரகாரம் தமிழ்நாட்டில் பெருவாரியான கோயிலே கிடையாது. யார் சொல்றா ஆகமம் இருக்குதா இல்லையான்னு போய் பார்த்த நீதியரசர் ஏ கே ராஜன் விரிவாக நியமித்து விட்டார். சுவாமிநாதன் சொன்னது போல நீங்க மயிலாப்பூர் கபாலீஸ்வர் கோயில் இருந்து மதுரை கோயில் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆகம விதிப்படி பயிற்சி பெற்ற பார்ப்பனர்கள் அர்ச்சகர்களாக இல்லை என்பது நமக்கு தெரியும். அது மட்டும் நண்பர்களே, இதே இடத்துல இந்த ஆகமம் குறித்து நம்முடைய சங்கராச்சர் அவர்கள் ஒரு விஷயத்தை பேசியிருக்கின்றார்கள். இங்க கோயில்கள் பாத்தீங்கன்னா சில கோயில்களை பத்தி அவர் குறிப்பிட்டிருக்கிறார். திட்டமிட்டு பார்ப்பனர் அல்லாதவர்கள் அர்ச்சகர்களாக இன்றைக்கும் பல கோயில் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட கோயில்களை பார்ப்பனர்கள் தான் அர்ச்சகர்களாக்கின்றதை சங்கராச்சர் அவர்கள்
Timuka Archi Ruth Munbaga, Congress Kachi Archi is the Bode, Iri Karatla, Ditamit Valley Mirkunda, and then the Koila, Ning on the Patna Samepuram Koil, Admari Patina on the Rana, Tirichandur Murgan Koil, Manga Kama Chaman Koil, Tirivaka Karma and Amakoil, Priyapalitaman on the Bavanaman Koil, in the Koil the Lam, Parpanala, Archera Nanga. Yara Mola Rapa, Setia Rapa, Nayaka Rapa, Pulamara Rapa, Yada or Jaliga, how I hear Rapa. In the Ayer, Ayer Sadilla, Lorilla, Ayer Dan, Irkamanimind, Ditamiting, yet, Tinika Patu. Ide Dan, or Arsalamiku Satatan, but sell for the Kudi or Arsangam, Ide Kelvi Ketragal, Uchen in the Mandan Tirpurga there, Yenavi Archaka Pilchipoli Tamuna Telgre, for Mylapur Kapalis, Archaka Pilchipoli Gre, Yara Archerano Padinga. Sami Gumurong, Dara Alam Archera, if you particular, daily Murubaya Muerva, Master Muerva, Master Muerva, Sangia Tangi Padina, Urvasha, Pai Chipali, Alka Agam, Bukalam, Portu Granga, our school Tamara Sangar today, Para Putam Portu, Agamu Mena, Yapra, Sami Gumur, rules for Putu Granga. Idealam Padicha Kilda, Sami Gumurapona, Niman do, Weir Sadi there, Pilpur the Pata Sadi Sulte, Adichavarna, very Kapakurima. Koil kalau jana ayat mana ma? Koil yang na ur sahdi ur kura ma? Koil yang tu ur sotu kalau suri ada ni bade ur sahdi ur sel pada? Adi apa ni na anumadi kumudiyo? Ur jana ayat ni apa ni anumadi kumudiyo? Ayeh saipis lah yar eh? Padisha muricca uyer sahdi sahdi ur lam uyer pada ikporing ya? Padisha failan ayira nasir eh? Koil ayira agra? Apa ni yang dalam ni porla diri dia balam arkin dra? Anak matra sahdi uruka perden sunnah. எப்படி அனுமதிக்க முடியும் வைக்கம் போராட்டத்துல 100 ஆண்டு கொண்டாடும் போது இதே கொடுமை நடக்கதனால் கம்யூனிஸ்ட்கள் அனுமதிக்க மாட்டோம் இது ஜனநாயகத்துக்கான போராட்டம் மக்களுடைய சுயமரியாதைக்கான போராட்டம் கண்ணியமான வாழ்க்கைக்கான போராட்டம் இறை வழிபாடு என்று கண்ணியமா நடக்கணும் திருநெல்வேலில போயிடு குடமுழுக்கு தமிழ்ல பண்ணலாம் சொல்லி பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கேட்க போறாங்க நீதிமன்றம் உத்தரவுப்படி போறாங்க சுகீசிவம் போறாரு நம்ம பல்லவத்துல இருக்கணும் ஒரு தடிகளார் சத்தியல் முருகனார் அவருக்கு முருகன் பரம் இலக்கியத்த பக்தியில முழுக முழுகி எடுத்த ஒரு சத்தியல் முருகனார் அவங்க எல்லாம் போய் நின்னா பிஜேபி மாவட்ட செயலர் உள்ள பூந்து கெட்ட வார்த்தை பேசுற உனக்கு அறிவு இருக்கா பிஜேபி காரனுக்கு தைரியம் இருந்தா இப்ப வா பேசு ஒரு பக்தர்கள் போயிட்டு கருத்து கேட்டு போனா அடியார் மாதிரி வேலை செய்யற உனக்கு அவளை அறிவு இருந்தா கலைச்சாத்திரால போய் பாரு அதே உயர்சாதி பெண்கள் படிக்கிறாங்க பார்ப்பன பெண்கள் படிக்கிறார்கள் அவர்களும் பாலியல் பலாத்காரம் செய்கிறார்கள் தட்டி கட்டு தைரியம் இருக்கா பிஜேபிக்கு ஆர்எஸ்எஸ் தைரியம் இருக்கின்றதா ஒரு பார்ப்பன பெண் பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாக்கப்பட்ட போது வீதியிலிருந்து போராடி இடதுசாரிகள் பிஜேபி இல்ல நீ வரல உன் பெண்ணை வீட்டுல ஒடுக்கக்கூடிய சிந்தனை ஆர்எஸ்எஸ் சிந்தனை கலாச்சாரத்தோட நைட்டும் பகலும் போராடுது இங்க வந்திருக்கிற எங்களுடைய இந்திய மாரசங்க தலைவர்கள் தெருவில் போராடினார்கள் அப்ப நீ என்ன செய்யற மதத்தை வைத்து இந்து மதத்தை வைத்து நீங்கள் அரசியல் செய்கிறீர்கள் ஆர்எஸ்எஸ் பிஜேபி என்பது மதத்தை வைத்து மக்களை பிளவுபடுத்தக்கூடிய சதிகார கூட்டம் பக்தர்களே புரிந்து கொள்ளுங்கள் அதான் மார்க்சிஸ்ட் கட்சி சொல்கிறது இந்த மேடையில் சொல்றோம் யாரெல்லாம் முருகனுக்கு சிவனுக்கு ஐயர் சிவனுக்கு இருக்கக்கூடிய ஐயர் பெருமாளை போய் சாமி கும்பிடலாமா அந்த ஆகம சொல்லு பெருமாளுக்கு ஐயர் வந்து சிவனை போய் வழிபடலாமா முருகருக்கு வழிபடுற ஐயர் போயிட்டு வந்து அம்மன் கோயில் ஐயரா இருக்க முடியுமா இப்ப எல்லாம் கலந்து போயிருக்குது சிவனுக்கு முறையில் பெருமாள் கோயிலுக்கு போறாரு பெருமாளுக்கு சிவனுக்கு போறாரு இன்னும் கேட்டா ஒரே கோயில்ல சிவன இருக்கிறாரு பெருமாள் இருக்கிறாரு ஒரே கோயில்ல சிவனும் பெருமாள் இருக்க கூடாதுன்னு ஆகம பேசுச்சு இப்ப எல்லாம் மாறி போச்சு இல்ல நியூ இயர் அன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் அப்பா நியூ இயர் அன்னைக்கு சாமி கும்பிட போய் நடுராத்திரி கூடுறோம் இதெல்லாம் ஆகம சொல்லிச்சா அப்ப தேவைக்கேற்ப மாறுது இல்ல அப்ப ஆகமம் என்ற பெயரால ஜனநாயக விரோதமாக நீதிமன்றம் செயல்படுவதை அனுமதிக்க முடியாது எனவேதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மக்கள் மத்தியில் இந்த பரப்புரை நிகழ்த்திருக்கின்றோம் அதை தொடர்ந்து இந்த பொதுக்கூட்டம் நடத்துகின்றோம் இதை தொடர்ந்து அனைத்து அரசியல் இயக்கங்கள் சமூக இயக்கங்கள் பக்தியின் பேரால செயல்படக்கூடிய பக்திமார்கள் அவர் அனைத்தோரும் இணைத்து அனைத்து இந்துக்களையும் அச்சகராண்டின் முழக்கம் தமிழ்நாடு முழுக்க எட்டு திட்டம் எதிரொலிக்கக்கூடிய வேலையை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்னெடுக்கும் அதற்கு இந்த பகுதிவாழ் பெரியோர் நண்பர்கள் அனைவரும் ஒத்துழைப்பு நல்குமாறு இந்த நேரத்தை கேட்டுக்கொண்டு இந்த கூட்டத்தை எழுச்சியோடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வில்லிவாக்கம் பகுதி தோழருக்கு என் நிஜார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்